இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும், கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காரு, டிஎம்கே ஐடி வாங்குற 1000 மடங்கு பண்ணிக்காரு, சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க. அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை. மத்திய நிதியமைச்சர் சீதாராமன், நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னை தந்தை பிரதமராக நினைச்சிட்டு பேசுகிறாருன்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. மக்களை, தமிழக மக்களை காயப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவங்க எங்கே காயப்படுத்தினாங்க? அவங்க இதே ஊருக்காரங்க, இங்கேயே படித்தவங்க, அந்த மண்ணிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம், இங்கேயே வளர்ந்தவங்க, நம்முடைய தமிழ் பெண்மணி இன்றைக்கி வந்து நிதியமைச்சராக இருக்கிறாங்க. இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, மாநில அரசு மத்திய அரசுக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி அல்லது அட்வான்ஸ் வார்னிங் வந்த நாளோ, 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஹெவி ரெயின்ஃபால் வந்த நேரமோ, மாநில அரசிலிருந்து அதிகாரப்பூர்வமாக என்னென்ன உங்களுக்கு பத்திரிகை மேலே போவோம் என்ன பத்திரிகை தான் அண்ணே, 18ஆம் தேதி 19ஆம் தேதி மழை வந்த நாளோ, முன் அறிவிப்பு கொடுத்த நாட்கள்லையோ 12, 13 மாநில அரசு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கொடுங்க, எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க. நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக, நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க, அந்த திருமாவளவனை புரிஞ்சுக்கணும், வாலண்டரியாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து, இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாமல், சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாமல், இந்த மாதிரி தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குதுன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய், 5 ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும் ட்ரோனியர் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்காங்க. ஐ ரஷ்ட், நான் என்ட்ரு பண்ணி என்டிஎம்ஏல சண்டை போட்டு அதை வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா மாநில அரசுலேருந்து ஒரு பிக்சர் கூட கிடைக்கல, டெல்லிக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கல, இவங்க ஒரு சித்திரம் வர கொடுக்கணும், அன்னே மலை இவ்வளோ வந்திருக்கு, தூத்துக்குடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை எப்படி அவங்க தப்பாக சொல்ல முடியல? அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்தோம், நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்கள 1 மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணோம். குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் வயல் எப்படி இருக்குது, வாழை எவ்வளோ விழுந்திருக்கு, உப்பளம் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு, தூத்துக்குடிக்குள்ளே என்ன டேமேஜு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலமையில் இருக்குது, திருநெல்வேலி எப்படி இருக்குது, தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்தனால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டு அவங்க உடனடியாக அதை உள்துறை அமைச்சர் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நேற்று முன்தினம் நினைக்கிறாங்கண்ணா, தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க. இது அனைத்தும் எப்படி நடக்குது? சும்மா நடக்குதா? இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்டரி பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு. இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்றைக்கி நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க. இன்றைக்கி இரவு வர்றாங்க சென்னைக்கு, நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங், இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணனுடைய கருத்து சரியா, நான் அண்ணங்கிட்டே கேட்குறேன், தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி, அதில் வார்த்தை போர் என்னென்ன வார்த்தை போர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க. நல்லா அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்கள். அரசியலே நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீங்க, இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும், மக்கள் சேவை பண்ணணும்னா நீங்கள் பேசின வார்த்தை சரியான்னு தான் கேட்டாங்க. குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் இப்படி ஆரம்பித்தாங்கன்னா என்னென்ன பண்ணுறது? அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க, முதலமைச்சருடைய மகனாக வேறு இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையா? முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சர் 21ஆம் தேதி போனாங்க தூத்துக்குடி, 20ஆம் தேதியே இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அங்கே போயிட்டாங்க, முதலமைச்சருக்கு முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஆதாரத்தில் வந்து திமுக காரங்க பேசுகிறாங்கன்னா, முதல்ல ரெஸ்கியூ எஃபர்ட் கொடுத்தது மத்திய அரசு, இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அமைச்சது மத்திய அரசு. நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி மு க ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நான் நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் என்னென்னது, நிறைய உதாரணம் கொடுக்கலாம்ண்ணா. நான் இப்போ இன்றைக்கு சாயந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறேங்கண்ணா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிருவோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம். வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார், நம்மளும் ஜோக்கு மாதிரி சொன்னார், திமுக காரங்கிட்ட கேட்டாங்களாமா எதுக்கு நான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு, திமுக காரங்க சொன்னாங்களாமா நாங்கள் ஆட்சி பண்ணுறது பிஜேபிட்டிருந்து நிதி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு சொன்னார், அவ எதுக்கு நான் நிதி வாங்கி கொடுக்கணும், நீங்களே டேரெக்டாக நிதி வாங்கி கொடுத்துருங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுங்க. இப்போ தமிழக மக்கள் அதான் பேசுகிறாங்க, திமுக காரங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் எங்களால் தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா, அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு பேசாமல் பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்தால் டேரெக்டாக அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க, நிதி வாங்கி கொடுக்குறதுக்கு திமுக அரசு வேண்டுமா? அதனால் இவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னுமே வேகம் காட்டாமல், பாய்ச்சல் காட்டாமல்,
தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய் சண்டைக்கும் பொம்பு சண்டைக்கும் மோடி வந்து பார்க்கலன்னு சொல்லி பண்ணுறது மற்றவங்களாம் வந்து பார்க்குறாங்க. பிரதமர் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து பார்க்கலாமே அப்படின்னு கேட்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலை. ஆனால் பிரதமரை பொறுத்தவரை பிரதமருடைய வேலை என்னன்னா ஒரு சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுறது, அதை பொறுத்து பிரதமர் முடிவெடுக்கிறார். பிரதமர் சில இடத்துக்கு போகிறாங்க, சில இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கிருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர், முன்னாள் தேசிய தலைவராக இருந்தாங்க, டிஃபென்ஸு, ஹோம் அஃபேர்ஸ் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோன்ற மூத்த தலைவரை 24 மணி நேரத்தில் இங்கே அனுப்பி பார்க்குறாங்க. இன்றைக்கி நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே தான் நம்ம சுற்றி வந்தாலும் ஃபைனலாக நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்குது. இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் டைம் கேட்ட உடனே நைட்டு 10:30 டைம் கொடுக்குறாங்க. 10:30 ஒரு பிரதமர் முதலமைச்சர் டைம் கொடுக்குறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்கிறாருங்க. பிரதமர் வந்து என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்க முன்தினம் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் அதை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுங்கன்னா கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா. கோ எப்போவுமே என்னென்னானே நீங்கள் பாருங்கள் வணக்கம் மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோ பேக் மோடினு என்ன போடுறாங்களோ அதை விட 250 டைம் ஆகும். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம். 16 லட்சம் 14 லட்சம் பேர் வணக்கம் மோடிமாங்க. இந்த டிஎம்கேக்காரன் பாட்டை வச்சு ஒரு 4000, 8000, 10000 தூக்கிட்டு வருவாங்க இந்த கோ பேக் மோடி. இது வந்து 2019-2017 இதான் அவங்களுக்கு வேலை. டிஎம்கேனுடைய ஐடி விங்கு, அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில், கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில், இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியலை அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ணுங்களுக்கு தெரியும். இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில், அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோ. அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கேக்காரங்களோட 10 மடங்கு எங்களுக்கு இருக்கும். கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் இருக்கு. சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும், பண்ண போகிறது. ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி. முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு. அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்கம் மோடின்னு எங்கள் பசங்க ஆரம்பிக்கல, யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வேறு வேறு வேலையை பாருங்கப்பா, டிஎம்கே ஐடி விங்கில் என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, பண்ணுறவும் பண்ணுங்க. நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொல்லணும். அதனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன், ஒருவேளை டிஎம்கே ஐடிவே எங்கள்ட சேலஞ்சு வரட்டும், டிஆர்பி ராஜா எங்கள்ட சேலஞ்சு பண்ணட்டும், இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் இடத்த பிக் பண்ணட்டும், கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காரு, டிஎம்கே ஐடி வாங்கிற 1000 மடங்கு பண்ணிக்காரு, சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க. அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை. நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன், சேலஞ்சாகவே சொல்கிறேன், ஓப்பனாக டிஆர்பி ராஜாவை கேளுங்க. ஐடிவிங்கில் ட்விட்டர்லாம் எங்களுக்கு, நாங்கள்லாம் கம்பு சுற்று ஆளு எல்லாமே எங்களுக்கு. அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்கார எங்களுக்கு பாடம் எடுத்து வேண்டாம், அது எப்படி, அது பாட் எப்படி வேலை செய்யும், சர்வர் ஸ்பேஸ் என்ன, அதனுடைய என்ன எல்லாம் தெரியும். நான் நம்ம பசங்க எல்லாம் பக்காவாக டீமில் இருக்காங்க. ஆனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அதை டிஎம்கே ஐடிவிங் எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ வேகமாக நல்லது. சார், நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு பாஜகவோட பணிகள் எப்படி இருக்குது? ஆனால் நல்லா போயிட்டுருக்கு. தொகுதி பொறுப்பாளர்கள், சட்டமன்ற பொறுப்பாளர்கள், மூத்த தலைவர்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய யாத்திரை இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒத்தி வச்சிட்டோம். சென்னை வெள்ளத்திற்காக, தென்தமிழ்நாடு வெள்ளத்திற்காக எங்களுக்கு யாத்திரையை முடிக்க வேண்டிய கட்டாயம், வேகமாக முடிக்கணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு. அதனால் மறுபடியும் நீலேருந்து யாத்திரை பாபநாசம் கும்பகோணத்தில் ஆரம்பிக்கிறோன்னா யாத்திரை வேலையும் நல்லா போயிட்டுருக்கு, அரசியல் வேலையும் நல்லா போயிட்டுருக்கு, களப்பணி போயிட்டுருக்கு, ஆர்கனைசேஷன் ஒர்க் நல்லா போயிட்டுருக்குன்னா உறுதியாக இந்த முறை ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டு மக்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திருச்சியை வந்து இப்போ நிர்வாக காரணங்களுக்காக சென்னையில் பார்த்து பயங்கர பார்த்துட்டு இருக்கு. இப்போ திருச்சியை வந்து நீங்கள் 2வது தலைநகரமாக அறிவிப்பீங்களா? ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் வரும்போது பேசுவோங்கண்ணா. ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு ஊர் இருந்தாவே அதுக்கு ஒரு சரித்திர சிறப்பு. அதனால தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே திருச்சியை சுற்றி வந்தாங்க. 2 பேரரசுடைய பார்டரே எங்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சு. திருச்சி கரூருக்கு இடையில தான் அந்த மதில் சுவரே இருந்ததுங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க வந்திருக்கிறாங்க.